தூய்மை பணியாளர்களை பணி வரன்முறை செய்யும்படி உத்தரவிட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 50,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் 11 பேர் பணி வரன்முறை கோரி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் பணி வரன்முறை செய்ய பேரூராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து உள்ளாட்சி நிர்வாகத்துறை செயலர் வெண்ணந்தூர் பேரூராட்சி அதிகாரி மேல்முறையீடு செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதிகள் பணியாளர்களின் கோரிக்கையை முறியடிக்கும் விதமாக போலி ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் அளவிற்கு பேரூராட்சி அதிகாரி சென்றுள்ளது நீதிமன்ற மோசடி என கூறி இரு மனுக்களையும் தள்ளுபடி செய்தனர். மேலும் 50,000 ரூபாய் அபராதம் விதித்து அபராத தொகையை வழக்கு செலவு தொகையாக 11 பேருக்கு வழங்க வேண்டும், பணி வரன்முறை செய்ய வேண்டும், பேரூராட்சி அதிகாரி யசோதாவை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். தூய்மை பணியாளர்களின் காவலன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் பொம்மை முதல்வரின் விடிய அரசு அவர்களின் உரிமைகளை பறிக்கும் அளவிற்கு கீழ்த்தரமாக சென்றுள்ளது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.